சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. ஆம்னி பேருந்துகளுக்கான புதிய கட்டண விவரங்கள் வெளியீடு. சென்னையில் இருந்து நெல்லைக்கு செல்ல அதிகபட்சமாக 3,437 ரூபாய் நிர்ணயம். நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. ஒப்படைக்கப்படும், அது மாத்திரமல்லாமல் அந்த பேருந்துகள் மீது நடவடிக்கை. மதவாத சாதியவாத சக்திகளின் அவதூறு பேச்சுகளை புறம் தள்ள வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நவம்பர் 6 பேரணி நடத்த RSS அமைப்புக்கு அனுமதி, காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த இடைக்கால தடை, OPS தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. முத்துராமலிங்க தேவரின் தங்க கவசத்திற்கு உரிமை கோரும் EPS தரப்பு, வங்கியில் திண்டுக்கல் சீனிவாசன் பிரமாண பத்திரம் தாக்கல். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு மும்முனை போட்டி, சோனியா ஆதரவுடன் மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெற வாய்ப்பு. உக்ரைனின் 4 பிராந்தியங்களை ரஷ்யாவுடன் இணைத்ததற்கு எதிர்ப்பு, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானத்தை புறக்கணித்தது இந்தியா. To settling differences and disputes, however daunting that may appear at this moment. The path to peace requires us to keep all channels. 36th தேசிய விளையாட்டு போட்டிகள், வாள்வீச்சில் தங்கம் வென்றார் தமிழ்நாட்டின் பவானி தேவி. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.